தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கம். தமிழ் கூறும் நல்லுறவுகள் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசிய நாட்டில், இலங்கை நாட்டில், சிங்கப்பூருங்கிற ஒரு சின்ன சிறிய தேசத்தில், மொரீசியஸில், இப்போ இப்படி உலகெங்கும் வந்து வியாபித்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த இடத்துல இலங்கையிலிருந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் நான் இலங்கை ஒரு வாஸ்து பயணமாக சென்றிருந்தேன். இலங்கையில் செய்யக்கூடிய பெரிய தவறுகள், வாஸ்து தவறுகள் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஒரு தவறு மட்டும் அவங்க செய்யாமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு செல்வம் நிறைந்த பூமியாக தமிழர் வாழக்கூடிய பகுதிகள் இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால, ஏதாவது ஒரு சூழ்நிலையினால், ஒரு ஓரவஞ்சனையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்ந்து வருகிறது. ஒரு நிராசையாக, தனக்கு தேவையானது கிடைக்காத ஒரு ஒரு பெரும்பான்மை சமூகம், சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு இரண்டாம் தர மக்களாக நடத்துகிற ஒரு நிலை தான் இருக்கிறது. வல்லான் பகுத்ததே வாய்க்கால் என்பது போல் பெரியண்ணன் சொல்கிறதத்தான் நம்ம கேட்கணும். ஒரு குடும்பத்தில் 4 அண்ணன் தம்பிகள் இருந்தால் பெரியண்ணனோட ரூல் தான் அங்கே வந்து செல்லுபடியாகும். அவர் தான் ட்ராவல் பண்ணுவார். நீங்கள் ஒரு வெளியிடங்களுக்கு போவார், வருவார். அப்பா இல்லாத, இதை விட ஒரு வேடிக்கை என்னென்னா, அப்பா இல்லாத அண்ணன் தம்பி உறவுகள், அண்ணன் தம்பிகளில் கூட்டு குடும்பமாக இருக்க பட்சத்தில் பெரியண்ணனோட ரூல் தான் அங்கே மிகுந்திருக்கும். பெரியண்ணன் தான் வந்து கேஸ் கல்லாப்பட்டியை கையில் வச்சுருப்பார். எல்லா முடிவுகளும் அவர் தான் எடுப்பார். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் கண்டிப்பாக சுயநலம் என்பது உண்டு. அது அண்ணன் தம்பிகளுக்கும் அக்கா தங்கிகளுக்கும் உள்ளே இருக்கும். அது என்ன தான் ஒரே வயிற்றில் பிறந்தாலும் தனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழந்தைகளை கூட பாருங்களேன், ஒரு பொருளை வந்து கொடுக்கும்போது, ஒரு உணவு பண்ணங்களை சாப்பிடும்போது, எந்த குழந்தையாக இருந்தாலும் கொஞ்சம் தனக்கு அதிகமாக வைத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை தான் இருக்கும். இது அண்ணன் தம்பிக்குள்ளக்கூடிய அந்த சொத்து சார்ந்த நிகழ்வாகட்டும், தனது ஆசைகள் சார்ந்த எண்ண பதிவுகளாகட்டும், கொஞ்சமாவது தனக்கு கொஞ்சம் அதிகமாக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். அப்போது அந்த வல்லான் வகுத்ததை வாய்க்கால் போல், அவர்களுக்கு தனக்கு மிஞ்சியே தான் தானமும் தர்மமும் என்பது போல் ஒரு சில மக்கள் நடந்து கொள்வார் என்றால் அது இலங்கைக்கு முழுக்க முழுக்க பொருந்தும். எது எப்படி இருந்தாலும், வீட்டில் அவங்க செய்கிற பெரிய தப்பு குசினின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கில் சமையலறை என்பது மிக மிக பெரிய தவறு வாஸ்து விதிகளில். அந்த தவறை மட்டும் அவர் திருத்தி கொண்டார்கள் என்று சார், இலங்கையில் இருக்கக்கூடிய பழைய வாஸ்து புத்தகங்களும் பழைய வாஸ்து நிபுணர்களும் எதை வைத்து அதை எடுத்துக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை. எப்போதிருந்து தொடங்குது என்று தெரியவில்லை. இதுதான் வந்து ஒரு கர்மா விதி சார்ந்த பதிவுகளாக, ஒரு ஓப்பனாக சொன்னால் மனதை மறுத்தி சொல்லக்கூடிய தமிழர்களில் ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் காரணமாக தான் நம்ம வந்து இலங்கையில் பிறக்கிறோமோ என்கிற ஒரு ஐயப்பாடு கூட எனக்கு எழுந்திருக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு கர்மாவின் பதிவில் போன ஜென்மத்தின் இந்த ஜென்ம தொடர் போன ஜென்மத்தின் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக தான் அந்த பிரிவு என்பது இலங்கை தமிழர்களாக பிறக்கிறார்கள் என்ற எண்ணம் எனக்கு வந்து அடிக்கடி ஒரு சந்தேக கேள்வி எனக்கு இருக்கும். அந்த வகையில் அந்த சந்தேகத்தையெல்லாம் விட்டுட்டு, ஒவ்வொரு தமிழர்களும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சமையலறையும் தெரு குத்துக்களை பார்க்காத வீடு கட்டுறதையும் அவங்க ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் வாரிசுகளும் ஒரு வெற்றி பெற்ற மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். மீண்டும் வேறொரு வாஸ்து கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.